தாய் இறந்துவிட்ட நிலையில் தங்கள் தந்தையை மற்றொருவர் கடத்திவிட்டதாக கூறி மாணவர்கள் இருவர் சேலம் கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் கந்தசாமி கோவில் தெருவை சேர்ந்தவர் ஜெகநாதன். இவரது மனைவி பிரியா. இந்த தம்பதிக்கு மித்துன் சக்கரவர்த்தி, நவீன் சக்கரவர்த்தி என இரண்டு மகன்கள் உண்டு. கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு தாய் பிரியா உயிரிழந்துவிட்ட நிலையில் சிறுவர்கள் இருவரும் தந்தையுடன் வசித்தனர். தாரமங்கலம் மல்லிக்குட்டை பகுதியைச் சேர்ந்த கோபால் மற்றும் ஜெகன் இருவரும் இணைந்து தொழில் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் ஜெகநாதன் தான் தனியே தொழில் செய்து கொள்வதாக கூறி பிரிந்து விட்டார். ஆனால் கோபால் தனக்கு 2.5 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என கூறி அடிக்கடி ஜெகநாதனை மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை கோபால் மற்றும் அவருடைய நண்பர் ரமேஷ் ஆகியோர் அடியாட்களுடன் வந்து ஜெகநாதனை கொன்று விடுவதாக மிரட்டி சென்றதாக சொல்லப்படுகிறது. இதனால் பயந்து போன ஜெகநாதன் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். மகன்கள் அவரை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளனர். 3 நாட்களாக அங்கு சிகிச்சையில் இருந்த ஜெகநாதனை திடீரென காணவில்லை. இதனால் வேதனையடைந்த ஜெகநாதனின் மகன்கள் தங்களுடைய தந்தையை கோபால் கடத்தி சென்றிருக்கலாம் என்று சந்தேகித்து உள்ளனர். தங்கள் வீட்டுக்கு அடியாட்களுடன் வந்து மிரட்டிய சிசிடிவி காட்சிகளையும் இணைத்து சேலம் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு அளிக்க வந்தனர். கலெக்டர் அலுவலகத்தில் புகாரை விசாரித்த காவல்துறையினர் தாரமங்கலம் காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். தாய் இறந்துவிட்ட நிலையில் தந்தையையும் தாங்கள் பறிகொடுத்து விடுவோமோ என்ற பயத்தில் இருப்பதாக சிறுவர்கள் தெரிவித்தது சுற்றி இருந்தவர்களை வேதனையில் ஆழ்த்தியது.